நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சசிகலா அவர்கள் பேசின ஆடியோ ஒன்று பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்க வந்து அவங்களோட தொண்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடுவேன், கட்சியில் பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ கொரோனா காலகட்டங்கள் அப்படின்றனால, ஸோ இதெல்லாம் முடிஞ்சவுடனே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன், இதெல்லாம் வந்து சரி செஞ்சிருவேன், அதனால் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பேசின தொண்டரும், ஓகே அவங்களோட வரவேற்புக்காண்டி தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து வைரலா பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. சோ சசிகலா அவர்கள் வந்து வர போறாங்களா, சோ இந்த மாற்றம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கற மாதிரி எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஆதிமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா வந்து இருக்கும். என்னடா இப்போதான் ஓரளவு பஞ்சாயத்து இருக்கிற பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து ஓரளவு ஆதிமுக கட்சி வந்து செட்டில் ஆகிட்டு இருக்க இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 2021 தேர்தலில் வந்து சசிகலா அவர்கள் களமிறங்குவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்போ வந்து அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, நான் வந்து அரசியல இருந்து கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துறாங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இப்ப திடுதிப்புன்னு வந்து இவங்க வரேன்னு சொல்றது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆல்ரெடி பல பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து ஓபிஎஸ் வரும்னு தான் நினைச்சாரு, ஆனால் இபிஎஸ் வந்துட்டாரு, அதுலேருந்தே வந்து ஓபிஎஸ் வந்து கோபமா வந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கா. இப்பயே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி போய்கிட்டு இருக்கப்ப இப்போ வந்து சசிகலா அவர்களோட என்ட்ரி வந்து எப்படி இருக்கும், ஸோ மூணாவதா ஒருத்தர் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு விஷயம் வந்து ஆவலாக எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு கேஸ் வேற போயிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களை தான் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வந்து அவங்க சிறைக்கு போயிட்டனால ஸோ இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து பொதுக்குழு கூட்டி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த அந்த பொதுச் செயலாளர் பதவியவே காலி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கே வந்து அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, நான் தான் வந்து அதிமுகவோட உண்மையான பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் எந்த மாதிரி வந்து இருக்க போது, ஏன்னா பல பிளவுகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் கட்சிக்குள்ளே இப்படி வந்து சண்டை போட்டுட்டு நான் தான் பெரியால் நீ தான் பெரியால் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து யாருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும். ஏன்னா இந்த எலெக்ஷனில் கூட என்னதான் வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்லை, ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க ஓட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து இவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட இவங்க வந்து ரெண்டு பேருக்குள்ள வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்களும் நாங்களும் வந்து ஸ்ட்ராங் தான், நாங்கள் வச்சிருந்த 40% ஓட்ஸை அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க அதிமுக. ஸோ ஒரு நல்ல நிலைமையில தான் வந்து இருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, தோல்வின்னு இருந்தால் கூட ஒரு கௌரவமான தோல்வி அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அதனால்தான் இவங்க இப்படியே ஒரு கட்சியை ஒரு ஒற்றுமையாக நல்ல ஒரு வழியில் கொண்டு போனால் கூட அடுத்தடுத்து வர தேர்தலில் இவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றதுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் அமையும், அது போக வந்து மூன்றாவது அணிகளுக்கு நிறைய அட்வான்டேஜ் அமையும். ஸோ எப்போ நீங்கள் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட ஸோ டிஎம்கே 40% ஓட்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க, ஏடிஎம்கே 40% ஓட்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க, மீதி உள்ள 20% ஓட்ஸுக்கு தான் வந்து மூன்றாவது அணியினர் வந்து அடிச்சுக்குவாங்க, எனக்கு 5%, உனக்கு 10% அப்படின்ற மாதிரி அப்போ தான் அந்த ஓட்டுகள் தான் வந்து பிரியும். ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஷஃபுல் ஆகிறப்ப பிரியிறப்ப வந்து மூன்றாவது அணியினருக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும். நாம் தமிழர் இது போன்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ ஏடிஎம்கே கட்சி பிரியாமல் இருந்து அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றதுக்கு ஏத்தாப்புல இருந்தால் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அதை விட்டுட்டு வந்து சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அட்வான்டேஜ் ஆகிறது வந்து டிஎம்கே தான். ஸோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்து வர தேர்தலில் கட்சியில் பிரச்சனை வந்து பிரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்து வர தேர்தலில் வந்து டிஎம்கே வந்து வின் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படி தான் வந்து அமமுக பிரிஞ்சு போனதுனாலே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 20 சீட்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பில் பாதகத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்ப என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.